அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம தரை தோட்டத்தில் இன்றைக்கி என்ன அறுவடை பண்ணலான்றத பார்க்கலாங்க. நம்ம தரை தோட்டத்தில் இந்த கில்கா பீக்கங்கா அப்படின்றது நுரை பீக்கங்கா விளைஞ்சிருக்குது, அதை கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது அறுவடைங்க, ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கில்கா பீக்கங்கா அறுவடை ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வளைஞ்சி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பீக்கங்காயும் அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பர், ரெண்டு கில்கா பீக்கங்காய் கிடச்சிருக்குது. ஓகே, அதை அறுவடை பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை வந்து புடலங்காய்ங்க. ஒரு ரெண்டு புடலங்காய் முதல் முதல்ல விளைஞ்சிருக்கு, அதை அறுவடை பண்ணிக்கலாம். இப்போவே அறுவடை பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பரான ஆர்கானிக் புடலங்காய் அறுவடை பாருங்கள். ஓகே, பாருங்கள், இங்கே ஒரு பீக்கங்காய் செடியில் பீக்கங்காய் காய்ச்சிருக்குது. இது வந்து நம்ம கன்வென்ஷனல் பீக்கங்காய் தாங்க, ரிட்ஜ் கார்டு தான், அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடியில் பாருங்கள், இந்த இலை சுருட்டல் நோய் வந்துருச்சு. அந்த நுனியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன் நான். எங்கெல்லாம் இலை சுருட்டல் வந்திருக்குதோ அந்த இதெல்லாம் இருந்தாலும் அதனால் விளைச்சல் பாதிக்குங்க. இதுமாரி தோட்டம் போடுறதில் வந்து நிறைய இந்தமாரி நோய் தாக்குதலும் இருக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி கிடச்சிருக்க அறுவடை இவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடைக்கு தயாராக இருக்குது அதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அறுவடை ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது, அதை அறுவடை பண்ணிக்கலாம். பீக்கங்காயை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பீக்கங்காயை அறுவடை பண்ணிட்டேன். நம்மளுடைய அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா, இந்த சுரக்காய் தாங்க. இது இன்னும் கொஞ்சம் பெருத்தாலும் பெருக்கும், இருந்தாலும் இந்த சுரக்காயை வந்து ரொம்ப பிஞ்சிலே சாப்பிட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே தனிங்க. நம்மளுடைய அடுத்த அறுவடை வந்து சுரக்காய் தாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சுரக்காய் பழைய கொஞ்சம் இதாக இருக்குது, ஒரு போர்ஷனை தான் டேமேஜ் பண்ணியிருக்கு, மிச்சது நல்லா இருக்குதுங்க. நம்ம இங்கே ஒரு பாவக்காய் இருக்குங்க, அதையும் பழைய வந்து பாவக்காயை கூட விட மாட்டேங்குதுங்க, பழைய ஓட்டை போட்டு ஏதாவது பண்ணுதுங்க. இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பாவக்காய் ஒளிஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், ஒளிஞ்சிருக்குது. ஒளிஞ்சிருந்தாலும் நாங்கள் விட மாட்டோமே. இங்கே பாருங்கள் சார், இங்கே ஒரு பாவக்காய். இங்கே ஒரு பாருங்கள், இங்கே ஒரு சுரக்காய் வந்து ஷேப்பே மாறி இருக்கு, பழையக்கள் தொந்தரவுனால பாருங்கள், அங்கே இங்கே இதாக இருக்குது. இது உள்ளே கட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் சாப்பிட முடியுமா என்னன்னு. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு பாவக்காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பாவக்காய் இது போல் நிறைய ஒளிஞ்சி வேற இருக்குங்க பந்தல் மேலே. அங்கே ஒரு பாவக்காய் ஒளிஞ்சிருக்குது, இந்த பாவக்காயும் அறுவடை பண்ணிட்டோம். இந்த பாவக்காயும் அறுவடை பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ஒரு பீர்க்கங்காய் பாருங்கள், நல்லா விளைஞ்சிருக்குது. அது பந்தல் மேலே இருந்ததுனால தெரியலிங்க, அதை கீழே எடுத்தாச்சு, அதையும் நான் அறுவடை பண்ணிக்கிறேங்க. இந்த பாருங்கள், இந்த ஒரு பீர்க்கங்காய் காட்டா பாருங்கள். இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு கொய்யாப்பழம் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது,
அதையே வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அதாவது போன கொய்யாப்பழம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா இதை கொஞ்சம் பழுத்துருச்சு, இது கொஞ்சம் செங்காயாக இருக்குது. இந்த இதுலேயே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதே போல் பயனுள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு தில்லை ரூஃப் கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைய அறுவடையில் வந்து மூணு சுரக்காய் கிடச்சிருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் மூணு சுரக்காய் கிடச்சிருக்கு, ரெண்டு பீக்கங்காய் கிடச்சிருக்கு, ரெண்டு பீக்கங்காய். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாக்காய் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய் கிடச்சிருக்குங்க, ஒரு அரை கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரை கிலோ அளவுன்னா ஒரு 300 கிராம் 400 கிராம் பாவக்காய். இந்த கராமணி கொஞ்சம் இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். கராமணியும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கிறேன். இங்கே கொஞ்சம் இருக்குது. நம்ம மாடி தோட்டம் போடுறதில் இன்னொரு பயன் என்னென்னா, நம்ம அன்றாட பூஜைக்கு தேவையான பூக்கள் வந்து மாடி தோட்டத்துலேயே கிடச்சிருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்ட்டு. இதில் என்னென்னா பூக்களில் வந்து நம்ம பெருக்கலைன்னா மறுபடியும் நமக்கு பூக்கள் நிறையா உற்பத்தி ஆகாதுங்க, அதனால் பூக்களை வந்து பெருச்சிடணுங்க. இங்கே ஒரு செம்பருத்தி பூ இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் மஞ்சள் ரெட்டு டபுள் கலர். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூக்கள் செம்பருத்தி. இது வந்து 5 இதழ் செம்பருத்தி. இதுதான் மருத்துவ குல பயன்கள் உள்ளது. இதுதான் அந்த செம்பருத்தி டீ போட்டு குடித்தோம்னா நமக்கு இதய நோய் வராதுன்னு ஒரு பரவலாக ஒரு நம்பிக்கையாக அது உண்மையான்னு தெரியலைங்க, ஏன்னா நான் வந்து வைத்தியர் கிடையாது. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வகையான செம்பருத்தி ஹைப்ரிட்டு. இங்கே பாருங்கள் இதையும் இந்த பூவையும் பறிச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஓகே, இன்றைய பூக்கள் அறுவடை இதோட முடிச்சிருந்ததுங்க. இங்கே பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு. வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேங்க, இப்போ மறுபடி பார்த்தா 2 நாளில் வந்து இப்படி ஒரு அறுவடைங்க பாருங்க. வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு, அந்த பக்கம் ஒரு வெள்ளரிக்காய் இருக்கு, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். கட்டி ஒரு கில்கா பீக்கங்காய் இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த ஆக்சுவலாக வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் இந்த மீண்டும் ஒரு அறுவடை இருக்குது, அதுதான் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் இன்றைக்கு அறுவடை வந்து 2 வெள்ளரிக்காய் 1 கில்கா பீக்கங்காய் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.